சூரா பாக்கல. இந்த வீடியோல இந்த பழைய பாலிசி ஷீல்ட் பாலிசி போட்டிருக்காங்க, அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்றத பார்க்கலாம். இந்த பழைய பாலிசி மேல பியூ பாலிசி ஸ்ப்ரே பாலிசி அப்ளை பண்ணாக்கா எந்த ப்ராப்ளம் வரும்ன்றதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டோரை நெக் வச்சு செய்யணும் நல்லா இருக்காது, அதை நம்ம கழட்டிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். வாழ்த்தவரெலாம் அந்த வாழ்த்தவரை நல்லா தீட்டிக்கணும், தீட்டிக்கினா அதை நம்ம கோட்டு பூ உள்ள மூளை முச்செல்லாம் க்ளீனாக சீவி எடுக்கணும். பாருங்கள் அந்த கோட்டெலாம் எடுக்கிறாங்க பாருங்கள், ஏன்னா அந்த பழைய பாலிசில இருந்தால் புங்கிடும். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஆனால் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன் அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. அந்த பழைய பாலிசில மொத்தம் கீழே சவண்டி எடுத்துருனா முதல்ல பூவெலாம் சீவணும், பூவெலாம் சீவி எடுத்துட்டு அப்புறமா உள் மாட்டம் சீவணும். இந்த கோட்டெலாம் தராங்க பாருங்க, இது தேக்கு மரம். நான் இது வந்து நைஜீரியா தேக்கு, பழைய பாலிசம் கிளீனாக தராங்க பாருங்க. பூ மட்டுமே செய்வணும், உள் மாட்டம் செய்யக்கூடாது. ஏன்னா பூ செய்கிறப்போ சேர்ந்து உள் மாட்டமே செய்யிட்டாக்கா உள் மாட்டம் அடிபடும், அதனால பூலாம் சீவிட்டு மேலே கடைசியாக உள் மாட்டம் செய்யணும் பாருங்க. பூலாம் சீவிட்டாரு, இப்போ உள் மாட்டம் செய்வாங்க பாருங்க. உள் மாட்டெலாம் சீவிட்டு நம்ம நல்லா தேய்ச்சிக்கணும், சீவிட்டு அப்படியே விடக்கூடாது. சீவிட்டு தேய்ச்சாக்கா கொஞ்சம் நஞ்சு ஒரு பழைய பழசாக வந்துடும், வாழ்த்தா கிடையாது. சீவிட்டு கடையில் விற்பாங்க, இல்லாட்டி நம்மளாக ரெடி பண்ணிக்கலாம். வால்பட்டையில் போயிட்டு வாங்கி வந்து பழையத்தாரெலாம் வெட்டி எடுத்துக்கலாம். எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றது பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோலாம் நான் தொடச்சா போடுவேன். இவர் பெரியவர், என் குருநாதர், தக்கோலம் பாலிஸ்கார் பெரியவர்னா எல்லாருக்கும் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது சந்தேகம்னா தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது.